அண்ட் வெல்கம் த ஷோ டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் குறப்ப கொரோனா சார்ந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே பதிலளிக்கிறதுக்காக எஸ்ஆர்எம் ஹாஸ்பிடல்ல இருந்து டாக்டர் செந்திலன் டாக்டர் திருநாவுக்காரன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வெல்கம் சார் கொரோனா பத்தின எக்கச்சக்கமான கேள்விகள் நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க பொதுவாக கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் எனக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு சின்ன அளவுல இன்ஃபெக்ஷன் இருந்தா கூட பயப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்த காலகட்டத்தில் உடம்ப நம்ம எப்படி பாத்துக்கணும்ன்றது பத்தி பல பேர் பல முறையில சொல்லிட்டு இருக்காங்க உளவியல் ரீதியா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு சார் முதல்ல இங்கே நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னம்மா சோசியல் டிஸ்டன்சிங்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை இன்றைக்கி உலகம் முழுக்க பேசிகிட்டு இருக்கிறாங்க சோசியல் டிஸ்டன்சிங்னால் சமூக விலகல் இது ஆக்சுவலி இந்த வார்த்தையே சரின்னு எனக்கு தோணல இது வந்து சோசியல் டிஸ்டன்ஸிங் கிடையாது ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் அதாவது உடலளவில் நாம் வந்து தனித்திருக்கணும் அவ்வளோதானே தவையில் சமூக அளவில் இல்லை இப்போ சமூக அளவில் தனித்திருப்பதுன்றும் போது மக்களுக்கு அது வந்து ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஒவ்வொரு வார்த்தைக்கும் மொழி வளம்போட இருந்து பண்ணும்போது அதனுடைய தாக்கம் மாறுபடுது அதனால் நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்கிற மாதிரி தனித்திரு விலகிடு தான் கரெக்டான வார்த்தை சோசியல் டிஸ்டன்ஸிங்கிறத விட ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸிங் இதை வந்து மக்கள் புரிஞ்சிக்கிட்டு அப்போ அவங்களுக்கு புரியும் நீ வந்து குடு சோசியல் டிஸ்டன்ஸ்னால் சமூகத்திலேருந்து விலகிருன்னு அர்த்தம் சமூகம்ன்றது வந்து எல்லாரும் சேர்ந்தது அதை வந்து விலகி இருக்கவே அது தண்டனையாக கருதப்படும் இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நான் வந்து உடலளவில் தனித்திருக்கிறது என்னுடைய நன்மைக்காக என்னுடைய நன்மை மட்டும் இல்லை என்னுடைய சமுதாய நன்மைக்காக ஏன்னா நான் பாதிக்கப்பட்டிருந்தாலும் மற்றவங்களுக்கு போகக்கூடாது மற்றவங்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் எனக்கு வரக்கூடாதுன்ற புன புரிந்துணர்வு இருக்கும்போது அது ஒரு மன வலுவாக தெரியாது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாகும் அடுத்தது என்னென்னா இந்த மனநலத்தோடு நாம் இருந்தோம்னா எப்பேற்பட்டி உலகம் வந்து தோன்றி பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆயிடுச்சு எப்பேற்பட்ட பேரிடர் அந்த டிசாஸ்டர்லாம் வந்திருக்குது ரெண்டாவது பேரிடர் டிசாஸ்டர் அப்படின்னா என்னென்னா மனித சக்திக்கு அப்பாற்பட்டன்னு அர்த்தம் அதாவது இருக்கிற அவைலபிள் ரிசோர்ஸ் அத்தனையும் யூஸ் பண்ணால் கூட நம்மளால் அதை சமாளிக்க முடியாது அதுக்கு பேர் தான் பேரிடர் ஸோ நிச்சயமாக இது நம்மளால் சமாளிக்க முடியாது தனி மனிதனாக சமாளிக்க முடியாது ஒரு கூட்டத்தால் சமாளிக்க முடியாது ஒரு கும்பலால் சமாளிக்க முடியாது ஒரு நாடால் சமாளிக்க முடியாது அப்படின்போது உலகமே திரண்டு ஒன்றுபட்டு இதை வந்து எடுக்கணும் இந்த ஒரு பர்டிகுலர் டிசீஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது எப்படி வருது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றதே கேள்விக்குறியாக இருக்குது இன்னமும் நாம் சொல்கிறது என்னன்னா ஒருத்தரை ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணாத இப்போ இன்னமும் சொல்கிறாங்க அது காட்டுலேயும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் முழுங்குனீங்கன்னா உடலுக்குள்ளே போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா நிறையா சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் ஒன்றே ஒன்று நிச்சயமாக சொல்லப்படும் ஒரு இது இதில் இருந்து தப்புணும் அப்படின்னா உடல் அளவில் ஃபிசிக்கலாக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சபட்சம் பத்தடியாவது இடைவெளி விட்டு நடந்துக்கிட்டே இருந்தோம்னா இது நிச்சயமாக ஒருத்தர்ந்து ஒருத்தருக்கு வராது பாதிக்காது இந்த வகையில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கை முறையே மாறிடும் அதுதான் இதில் இருக்க ஒன்று இன்னொரு ஒரு வினோதமானதுன்னா என்னுடைய அறிவு கட்டினபடி இத்தனை வருஷ மருத்துவ படிப்பில் எந்த வைரஸ் இருந்தாலும் இப்போ நீங்கள் பாருங்கள் சளி பிடிக்கிறதா இருக்கட்டும் அம்மையாக இருக்கட்டும் சிக்கன் பாக்ஸாக இருக்கட்டும் இல்லை மம்ஸாக இருக்கட்டும் மீசில்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் குழந்தைகளை தான் ஃபஸ்ட்டு தாக்கும் பெரியவங்களை குறைவான அளவு தான் தாக்கும் ஜாண்டிஸு எது எடுத்துட்டிங்கன்னாலும் நீங்கள் வைரஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த வைரஸ் வந்து முதியவர்களை தாக்குது குழந்தைகளை ஓரளவுக்கு குறைவாக தாக்குதுன்னு நம்ம கேள்விப்படுறோம் இது ரெண்டும் ஒரு வினோதமானது இது ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை வாழ்க்கை முறை தான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஒண்டி தான் இதுக்கு சொல்யூஷன் இப்போதுக்கு தேர்ந்தது மற்றபடி வைத்தியம் அதெல்லாம் என்ன பண்ணுறோம்னா அந்த அறிகுறிகளுக்கு தான் என்னால் முடியல அதுக்கு உண்டான வைத்தியம் தலைவலி அதுக்குண்டான வைத்தியம் ஜுரம் அதுக்குண்டான வைத்தியம் உடல் சோர்வு அதுக்குண்டான வைத்தியம் தான் பண்ணுறாங்களே இல்லையே அந்த வைரஸுக்கான வைத்தியம்ன்றது கிடையாது இதை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு புரிந்துணர்வோடு எடுத்துக்கிட்டு போகும்போது மக்களுடைய மன அழுத்தம் மன பாதிப்பு எல்லாமே குறைவாகிடும் எப்படி வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சிக்கிட்டம்னா பிரச்சனைகளுக்கு இடமே இருக்காது ஓகே ஒரு தெளிவான புரிதலுக்கான விளக்கம் நீங்க கொடுத்துருக்கீங்க சார் சோசியல் டிஸ்டன்சிங் என்ற தாண்டி பிசிக்கல் டிஸ்டன்சிங் ஒரு சரியான வார்த்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா சார் சொன்ன மாதிரி வைரஸ்னு எடுத்துக்கிட்டா பல விதமான வைரஸ் நம்ம நாடுல கண்டிருக்கும் குறிப்பா அம்மை நோய் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே சொல்லக்கூடியது வீட்டுல ஒருத்தவங்களுக்கு வந்துச்சுன்னா அடுத்து இன்னொரு ஆளுக்கு வராம வீட்டை விட்டு போகாத அண்மை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லுவாங்க கிராமப்புறங்கள்லயும் சரி சயின்டிபிக்கவும் சரி அதுக்கு நிறைய ப்ரூவ் அண்ட் சொல்லிட்டு இருக்காங்க பட் இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமான பதட்ட நிலை இருக்கு சார் இந்த வைரஸ்க்கான பதட்டம் ஏன் இந்த அளவுக்கு இருக்கு இல்லை பொதுவாக வியாதிகள்ன்றது வந்து இங்கே இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ்ஸு நான் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் சொல்கிறோம் ஸோ கிருமி தொற்று மூலமாக பரவுறது இப்போ கிருமி தொற்று மூலமாக பரவுதுன்றது பல்வகையான கிருமிகள் இருக்குது பாக்டீரியான்னு சொல்கிறோம் ஃபங்கஸ்னு சொல்கிறோம் வைரஸ்னு சொல்கிறோம் எல்லாமே அந்த நுண்ணுயிர் கிருமிகள் இப்போது பாக்டீரியான்றது வந்து ஒரு மைக்ரான் சைஸில் இருக்குன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு மில்லி ஆயிரத்தில் ஒரு பங்கு தான் ஒரு மைக்ரான் வைரஸ்ன்றது வந்து அதை விட சின்னதாக இருக்குது ஒரு மில் ஒரு இருந்து ஆயிரத்து ஒரு பங்கு தான் ஒரு இதுன்றது ஸோ அந்த சைஸில் இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது வந்து சில சிரமங்கள் இருக்கு ஸோ இந்த வைரஸ் டிசீசஸ் எல்லாமே வந்து கடந்த ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக தான் கண்டுபிடிச்சு நிறுவில இருக்குது ஏன்னா அது கண்டுபிடிக்கிறதுக்கான கருவிகள் மைக்ரோஸ்கோப் மைக்ரோஸ்கோப் மைக்ரோஸ்கோப்ன்றது வந்து இந்த படம் டெவலப் ஆச்சு ஸோ பாக்டீரியாவுக்கும் வைரஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இப்போ பாக்டீரியான்றது வந்து ஒரு முழுசான ஒரு ஆர்கானிசம்னு சொல்லுவோம் அதை தனித்தான் அதில் செயல்பட முடியும் பட் வைரஸ் அப்படின்றது என்னென்னா அது வந்து ஒரு முழுமையான ஒரு உயிரினம் கிடையாது ஸோ என்ன உயிரினம் எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு விதமான ஜெனட்டிக் இது இருக்கும் ஸோ அந்த ஜீன்ஸ்னு சொல்கிறது டிஎன்ஏன்னு இருக்கும் ஆர்என்ஏன்னு இருக்கும் இப்போ பேக்டீரியா மற்ற நுண்கிருமிகள் இருக்கும் போது அதுக்கு வந்து டிஎன்ஏவும் இருக்கும் ஆர் இருக்கும் பட் வைரஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏன்ற ஒரு கான்செப்டே கிடையாது ஆர்என்ஏன்றது மட்டும்தான் இருக்குது வைரஸில் ஸோ இதில் நமக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் வைரஸுக்கு ஒரு கெட்ட விஷயம்னா வைரஸால் தனித்து இயங்க முடியாது ஒரு ஹோஸ்ட் ஹோஸ்ட்ன்றது வந்து வைரஸ்க்கு வந்து உள்ளே போயிட்டு அது வந்து மல்டிப்ளை ஆகிட்டு இன்னொருத்தங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு ஒரு இன்னொரு உயிரினம் வேணும் இப்போ இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஹோஸ்ட் வந்து நம்ம அண்ட் இதுக்கு முன்னாடி அந்த வைரஸ் வந்து சார் சொன்ன மாதிரி எங்கேருந்து வந்துச்சு ஒருவாள் வவ்வாலேருந்து வந்துச்சா பாம்புலேருந்து வந்துச்சா அது வரைக்கும் இதுக்கு நமக்கு ஐடியா கிடையாது பட் இன்னைக்கு டேட்டில் வந்து இந்த கொரோனா வைரஸ்ன்ற ஹோஸ்ட் வந்து நம்ம தான் ஸோ நம்ம மூலமாக தான் இந்த வைரஸ் பரவுது ஸோ நம்ம தான் லிங்க் இந்த லிங்க்கை வந்து நம்ம கட் பண்ணோம்னா இந்த வைரஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா வெளி இடங்களில் சப்போஸ் ஒரு அட்மாஸ்பியர்லேயோ ஒரு சர்வெசஸ்லேயோ அந்த வைரஸ் வந்து குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் இல்லை சில நாட்கள் தான் இருக்க முடியும் பட் ஒன்ஸ் அது வந்து ஒரு மனிதனுக்குள்ளே வந்துருச்சுன்னா அந்த மனிதனோட தொண்டையிலையோ நுரையீரலையோ போயிட்டு அங்கே வந்து அதை விருத்தி செஞ்சு அங்கேருந்து இருந்து இன்னொருத்தங்களுக்கு பரவுது இதுதான் இந்த வைரஸோடைய ஒரு பரவு முறை ஸோ இதோட மெயின் லிங்க் வந்து நம்ம தான் ஸோ நம்ம வந்து

சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன என் பேர் முஸ்தபா எங்க இருந்து கால் பண்றீங்க சார் பாலக்காடு ஓகே ஃபைன் உங்களோட கேள்வி என்ன சார் கேட்கலாம்

ஓகே டாக்டர் மென்ஷன் பண்ணிட்டாரு ஸோ ஃபர்ஸ்ட் போயிட்டே இருக்கேற்கான ஒரு முற்றுப்புள்ளி எப்போ வரும் அப்படின்றது அவரோட கேள்வியா இருக்கு அதாவது உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினங்களுக்குமே ஒரு லைஃப் உண்டு இப்போ நமக்கு மனுஷனுக்கு நூறு வருஷம் இருக்கும் அறுபது பிளஸ் செவன்டீன்லாம் சொல்கிறோம் நாய்க்கு இவ்வளோ தூரம் மானுக்கு இவ்வளோ தூரம்லாம் ஒரு கணக்கு வச்சிருக்கிறோம் அதே மாதிரி இந்த வைரஸுக்கும் ஒரு லைஃப் உண்டு அந்த லைஃப் அதாவது இப்போ இந்த வைரஸ் வந்து என்ன ஆகுன்னா இது வாழ்கிறதுக்கு ஒரு உயிரினம் தேவைப்படுது அந்த உயிரினம் நாம்ளாக மாட்டிட்டோம் இப்போ நம்பக்குள்ளே அது வந்து வாழ்ந்து திருப்பி செத்து போயிடும் அதுக்குள்ளே என்ன ஆகும்னா இந்த இந்த வைரஸுடைய இப்போ மற்றப்பின்ஃப்ளுன்சா வைரஸ் கோமன் கோல்டு வைரஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டை போனால் காமன் கோல்டு ஒரு ஐநூறு பேருக்கு மேக்சிமம் போகும் இந்த இந்த வைரஸ் கொரோனா வைரஸ் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா நம்ம மல்டிபிளேஷன் போடணும்னு தெரியுங்களா ஒன் இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ த்ரீ இன்ட்டு ஸ்கொயர்னு போயிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு தரட்டை போனால் இதனுடைய வாழ்நாளுக்குள்ளே ஐம்பத்தாறாயிரம் பேர் இது பாதிக்கும் இதுதான் இந்த ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் ஏன்னா அது வந்து நாலு நாள் அஞ்சு நாள் ஏழு நாளுக்குள்ளே இறந்து போயிடும் இதுக்கு வந்து இருபத்தோரு நாள் வச்சுருக்குறாங்க இந்த நாட்களில் போகும்போது இது என்ன ஆகும் இது எல்லாமே அனுமானம் தான் இன்னமும் இன்னும் ரிசர்ச் ஃபைனல் ஸ்டேஜ் வரலை இதுக்குள்ளே போகும்போது அது தாண்டி போகும்போது ஒரு சைக்கிள்ன்றது இருபத்தோரு நாள் ஸோ ஒரு ஏன்ட்டு ஒரு ஒரு இது வந்துச்சு அப்படின்னா ஏன்ட்டு அது வளருது என்னுடைய உடம்புல இருக்கிறத சாப்பிட்டு அது வளருது இந்த உடம்புல போய் அதுக்கு சில பிடிச்சமான இடங்கள் இருக்குது இல்லை சௌரியமான இடங்கள் அதில் ஒன்று வந்து நோசு தொண்டை நுரையீரல் இப்போ ஓரளவுக்கு ஹார்ட்டு அப்படின்னு ஒன்று ஒன்றா போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இது வந்து இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ஸ்டடி பண்ணால் தான் இவங்க இறந்ததுக்கு காரணம் என்ன இப்போ முதல்ல வந்து இறந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் கேருக்கு போய் தான் இறந்துருக்குறாங்க இப்போ இத்தாலி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் பேர் இப்போ நேற்று அமெரிக்காவில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் பார்த்திங்கன்னா நைட்டு வரைக்கும் நல்லா இருந்திருக்காங்க ஒய்ஃபுக்கு வந்து கொரோனா பாசிட்டிவாக இருக்குது பட் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்குது இப்போ இனிமே தான் அது எங்கே போய் பாதிக்கிறது தெரியும் ஸோ இந்த வாழ்நாள் இந்த இந்த ஒரு வாழ்நாளுக்குள்ளே அது வந்து செத்து போயிடும் அதனுடைய வாழ்நாள் வரைக்கும் அதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த தனித்திரு அது வந்து இப்போ இப்போ ஒருத்தர் தும்கிறாரு இல்லை ஒருத்தர் தொடறாரு அது போய் ஒரு இடத்துல முடிச்சுக்குது இல்லை காட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக போகுதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அது போய் இருபத்தொரு நாள் ஒரு டிஸ்டன்ஸ் தான் அது போக முடியும் அதுக்கு மேலே போக முடியாது ஏன்னா அது வந்து என் உடம்பை விட்டு வெளியே போன பிறகு அது மல்டிப்ளை ஆகாது அது போய் என் உடம்புக்குள்ளே போன பிறகு தான் அது மல்டிப்ளை ஆகும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம் டுவெண்ட்டி ஒன் இப்போ டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு த்ரீ இப்போ எப்படினா ஆயில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா அதனுடைய வாழ்நாளை போல் இப்போ கடைசி வைரஸுக்கு இருபத்தொரு நாள் முதல் வைரஸுக்கு இருபத்தொரு நாள் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ மேக்சிமம் மூணு இன்ட்டு இருபத்தொரு நாள் அதான் அதனுடைய பீரியட் குவாரண்டைன் பீரியட் இந்த அளவுக்கு நாம் தள்ளி இருந்து இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்காது இதுக்குள்ளே இது இவ்வளோ பேரை போய் பாதிக்குது இல்லையா அத்தனை பேரும் பாதிப்புக்குள்ளாக மாட்டாங்க இப்போ என்னை தாக்கியிருக்க கொரோனா வைரஸ் வந்து நான் அந்த கொரோனா வைரஸோட ஃபைட் பண்ணுறேன் அது என்னுடைய உடல்வாக பொறுத்து இருக்குது இப்ப என் உடல்வாக்குல அதை தாக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை கொண்டு புரியுதா எனக்கு ஆன்டிபாடி டெவலப் ஆயிடுது இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆயிடுது இந்த ஒரு வைரஸ பத்தி வினோதமாக சொல்லப்படும் ஒரு செய்தி என்னன்னா இது ஒருத்தருட் இருந்து இன்னொருத்தர்கிட்ட போகும்போதே தன்னை உருமாற்றிக்குதுன்னு சொல்றாங்க அதான் மியூட்டேஷன் சொல்றாங்க பாருங்க ஒரே மாதிரியா இருக்காது மாறுதுன்னு சொல்றாங்க இது வந்து ஒரு விஞ்ஞான அதிசயம் தான் இது என்ன பின்னால் கண்டுபிடிப்பாங்க அந்த மாதிரி மாறும்போது இதை கொஞ்சம் தாக்குறதோ அல்லது பண்ணுறதோ சிரமமாக இருக்குன்றாங்க அதனால் குறைஞ்சபட்சம் இந்த இருபத்தொன்று 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 வந்து நாம் வந்து தனித்திருந்தோம்னா அதனுடைய வாழ்நாள் குறைஞ்சி போயிடும் இதில் மக்களுடைய மொபிலிட்டி இருக்குது இல்லையா நீங்கள் உலகம் வந்து ஹோல் வில்லேஜ் இப்போ உலகமே வந்து ஒரு வில்லேஜின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஆகிப்போச்சு இப்போ ஒரு எங்கேயுமே இல்லாத தனித்திருக்கவனுக்கு பிரச்சனை இல்லை நாம் ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம் இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறோம் இன்னொருத்தரை பார்த்துருக்குறோம் இந்த மாதிரி போகும்போது இந்த இருபத்தோரு நாள் என்னுடைய கான்டாக்ட்ஸ் எவ்வளவு இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து எங்கே போனீங்கனாலும் ஒரு இடத்துக்கு ஒரு கடைக்கு போனீங்கனாலோ இல்லை ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கனாலோ இல்லை ஒரு மாலுக்கு போனீங்கனாலோ அங்கே ஒரு குறைஞ்சது ஆயிரக்கணக்கான பேர் மூவாகிறாங்க அந்த ஒன் இன்ட்டு ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் பிரம்பப்பாக இருக்குது இந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா எப்படி தாக்க முடியும் ஏன்னா இந்த வைரஸுக்கு வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு சரியான மருந்துகள் இல்லை இந்த வைரஸோட காம்ப்ளிகேஷன் வந்து கோஸ் டு தி லெவல் ஆஃப் டெத் அதான் இன்டென்சிவ் கேர் அந்த இன்டென்சிவ் கேரலாம் அவன் ஒரு பதினஞ்சு நாள் தாக்கு பிடிச்சிட்டானா பொழைச்சிடுறான் அதுக்குள்ளே போயிடுறான் ஸோ அந்த பதினஞ்சு நாளுக்கு இவ்வளோ இன்டென்சிவ் கேரை எப்படி நாம் கொடுக்க முடியும் இவ்வளோ மக்களுக்கு அதுவும் நம்ம ஜனத்தொகையை கன்சிடர் பண்ணும்போது இப்போ ஜனத்தொகை குறைவான உள்ள நாடுகளில் பரவாயில்ல பத்தாயிரம் வென்டிலேட்டர் வேணும் இருபதாயிரம் வென்டிலேட்டர் வேணும் ஊர் ஜனத்தொகையை பண்ணால் எப்படி இருக்கும் ஸோ இங்கே வந்து ஒன்றே வந்து உடல் அளவில் தனித்தெடுக்கிறது மட்டும்தான் இந்த குவாரண்டைனை பண்ணிக்கிட்டு நம்மளுடைய தடுப்பு சக்தியை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இது வந்து என்னுடைய அனுமானம் எனக்கு தெரிஞ்ச சில பேப்பர்ஸ் படித்து சொல்கிறேன் நம்ம ஊரில் தடுப்பூசியை குழந்த குழந்தர் வந்து நிறையா போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனால் நமக்கு தடுப்பு சக்தி அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாக்ஸ் ஒரு வைரஸ் அதுக்கு நம்ம தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருந்தோம் போலியோ ஒரு வைரஸ் அதை வந்து ஒழிச்சிருக்கிறோம் இதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது சிக்கன் பாக்ஸ் வைரஸ் பிசிஜி வேக்சின் டியூபரக்ளோசிஸ் இதுக்கெல்லாம் நம்ம நிறையா தடுப்பூசியை நம்மளுடைய தடுப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய சில மெக்கானிசமே நம்ம நாடு இருக்கு நான் வாழ்வியல் ரீதியாக அந்த வகையில நம்ம கொஞ்சம் தடுப்பு சக்தியும் அதிகமாகறதும் இருக்குது இன்னொரு கேள்வி அவர் கேட்ட கேள்வியில் இது வெயிலால் குறையுமா இது இனிமேல் இந்த வெயில் போன பிறகும் இந்தியாவுடைய ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தான் நம்ம முடிவு சொல்ல முடியும் ஏன்னால் இது ஆரம்பித்த காலத்திலிருந்து சொல்ல முடியல பட் நம்ம விரும்புகிறது இது வெயிலால் செத்து போகணுன்னு நம்ம ஆசைப்பட்றோம் இப்படி கடவுள் இருக்கணும்னு விரும்புகிற மாதிரி இந்த மாதிரி வெயிலால் செத்துருச்சுன்னா நிம்மதியாக இருக்கும்

இந்த நோய் வரத்துக்கு காரணன்னு மக்கள் கேட்குற கேள்வியும் பதிலும் நாங்கள் பார்க்குற கேள்வியும் பதிலும் வேறு வேறு அதான் அறிவியல்ன்றது இப்போ உதாரணத்துக்கு எனக்கு சளி பிடிச்சிருச்சுன்னா நான் உறக்கமாக என்ன சொல்கிறேன் இன்றைக்கி மடையில் நனைஞ்சேன் இல்லை அவங்க வீட்டில் கொஞ்சம் தண்ணி குடித்தேன் அந்த ஐஸ் வாட்டர் சாப்பிட்டேன் அதனால் எனக்கு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க மடையில் ஒரு பத்து லட்சம் பேர் நினைகிறான் ஒரு நூறு பேருக்கு தான் அந்த சளி பிடிக்குது இல்லை ஆயிரம் பேருக்கு தான் ஜுரம் வருது அதே மாதிரி இந்த இன்றைக்கி எனக்கு வயிற்றுப்போக்கு பக்கம் வந்துடுச்சு அந்த பீச்சில் நான் பச்சி வாங்கி சாப்பிட்டேன் அந்த கடையில் ஒரு ஆயிரம் பேர் சாப்பிட்ருப்போம் ரெண்டு பேருக்கு தான் வருது இது எதனால் அப்படின்னா ஒவ்வொருக்கு மட்டும் அந்த ஒரு பர்டிகுலர் வைரஸ் தாக்குற டைமு இந்த சில சிதுவேஷன்களை அவனுடைய உடல்வாக்க பொறுத்து அது மாறுபடுது இது தண்ணியெல்லாம் வருதுன்னு நிச்சயமாக சொல்ல முடியாது பட் தண்ணியில் வருது அப்படின்றது கிருமி கிருமிகள் இருக்குது இல்லைங்களா அது வந்து சின்ன சின்ன ஆர்கானிசம் சார் சொல்ல டிஎன்ஏ இருக்கிற சின்ன கிருமி அதை கொண்டு போகிறதுக்கு ஒரு மீடியம் தேவை அது வந்து தண்ணியில் போகலாம் அந்த மீடியத்தில் வர்றது இப்போ காலான்னு சொல்கிறேன் இல்லைங்களா அது தண்ணியில் வர்றது அதை வந்து நான் என்ன பண்ணுறோம் தண்ணியை கொதிக்க வைக்கும்போது அந்த கிருமி செத்து போகுது அதாவது உலகத்தில் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிண்டது கிருமியை நம்மள ஆட்டிலும் ஒரு உயிரினம் அதாவது நமக்கு அதுக்கு ஒரு செல்லு பத்து செல்லு இருக்குது நமக்கு ஒரு கோடிக்கணக்கான செல்லு இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் ஓகே சார் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ சார் குட் மார்னிங் சார் சொல்லுங்கமா உங்க பேர் என்னமா இங்க இருந்து கூப்பிடுறீங்க ஆஷா ஆஷா ஈரோடுல இருந்து கூப்பிடுறீங்க ஓகேமா உங்க கேள்வி என்னமா சார் இப்போ எங்களுக்கு பெரிய டவுட் என்னன்னா துணி எல்லாம் நாங்க வந்து லைன் லைன் வீட்டுல குடியிருக்கோங்க சார் துணி எல்லாம் வந்து எங்க உணர்த்தலாங்க சார் வெயில் மாட்டேங்குது சார் அவ்வளவு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கிறதுனால துணி வெளியில வந்துக்கலாமா டோர் திறந்து வைக்கலாமா விண்டோஸ் திறந்து வைக்கலாமா இது எனக்கு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் சார் ரெண்டாவது வந்துங்க சார் இந்த டிசீஸ் வந்து அறிகுறிகள் நிறைய சொல்றாங்க சார் சில பேருக்கு காமனா கூட சளி பிடிக்குது மூச்சு விட முடியல த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுது இதுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து இப்போ இங்க எங்கேயுமே ஈரோட்ல பொறுத்த மட்டும் அவைலபிளே இல்லை சார் இது நம்ம யாருக்கு கிட்ட போய் டெஸ்ட் பண்ணலாம் சார் ரெண்டாவது பேஷண்ட் சார் இது ரெண்டுக்கும் எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க சார் இது பசி இருக்குமா இல்ல நெஞ்சு கீழே சில பேர் இறங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றப்ப எனக்கே சார் ஒன் மந்த் பிஃபோர் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்து இருந்தது சார் சோ நான் வந்து இஎன்டி டி ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு இருந்தேன் இப்போ அதனால எனக்கு எதா எஃபெக்ட் வருமா சார் அதாவது நான் சொல்லட்டுமா நிச்சயமா யாரேனா சொல்லலாம் சார் இல்லை இப்போ இந்த துணி உலர்த்துறது நம்ம காமன் திங்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலான்ற கொஸ்டினுக்கு வந்து என்னென்னா இதோடைய அந்த அந்த கொஸ்டின் கேட்குறதுக்கான காரணம் என்னென்னா இந்த வைரஸ் வந்து அது மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுமா அப்படிங்கிறது தான் இப்போ இப்போ சயின்டிஃபிக் இதை வரைக்கும் என்ன அந்த வைரஸ் வந்து காற்று மூலமாக பரவுறது இப்போ காற்று மூலமாக எப்படி பரவோம்னா இருந்து தான் வரணும் அவர்கிட்ட வந்து எப்படி வரணும்னா அவர் பேசும் போதோ இருமும் போதோ தும்மும் போதோ அவர் வாயிலிருந்து அவர் நாசியிலிருந்து வெளியே வரணும் அந்த வெளியே வர வைரஸ் என்ன ஆகுனா கொஞ்ச நேரம் அந்த காற்றுல அப்படியே இருக்கும் அந்த கொஞ்ச நேரம் போன அப்புறம் காற்றுலருந்து கீழே செட்டில் ஆகிடுது கீழே வந்து எங்கே செட்டில் ஆகுது அவரோட அவர் எந்த இடத்துல திரும்பினாரோ இரும்புனாரோ அதை சுற்றி இருக்க ஒரு ரெண்டு மீட்டர் தூரத்துக்குள்ள தான் ஸ்ப்ரெட் ஆகும் அதை தாண்டி அந்த வைரஸால் போக முடியாது ஏன்னா அந்த வைரஸுக்குன்னு தனி த தனித்துவமா அவர் போகிற சக்தி கிடையாது ஸோ ஒருத்தர் வியாதிப்பாய் பட்டி இருக்காருனா அவர் சுற்றி இருக்க ரெண்டு மீட்டர் தான் டேஞ்சர் ஜோன் அந்த ரெண்டு மீட்டருக்குள்ள இருக்க அவ்வளவு பொருட்களுமே அவர் தொடர இருந்து அவர் கப்பல இருந்து அவர் சுத்தி துணிமணிகள் எல்லாமே வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கிறதா நம்ம கருத வேண்டியது பட் இந்த ரெண்டு மீட்டர் தூரத்துக்கு வெளியே இருக்கிறது வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ ஒரு நோய்வாய்ப்பட்டவர் எங்கெல்லாம் போறாரு அவர் தொடர பொருட்கள் அவர் இருக்கும் போது தும்பும் போது ஸ்ப்ரெட் ஆகுறது இருமும் போது திரும்ப ஸ்பிரெட் ஆகிறது சில சப்போஸ் இந்த டேபிளில் இருக்கு அப்படின்னா நம் நம்ம வந்து நம்மகிட்ட இருந்து ஒரு வைரஸ் வெளியே வரும்போது இந்த டேபிள் வந்து படும் அடுத்து ஒரு அரை மணி நேரம் பொறுத்து வந்தவங்க எதாச்சும் அந்த டேபிள் மேலே கை வைக்கிறாங்க ஸோ அந்த வைரஸ் அந்த டேபிளில் இருந்து அவங்க கைக்கு போயிடுது அவங்க கையில் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் அடுத்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த கை எடுத்து முகச்சும் சும்மா துடைக்கும் போதோ இல்லை சாப்பிடும் போதோ அந்த கை வந்து அவங்க வாய்க்கோ அவங்க மூக்குக்கோ அவங்க கண்ணுக்கு போகுது இப்போது ஒருத்தர் வந்து இந்த வழியாக தான் அந்த வைரஸ் வந்து இன்னொருத்தருக்கு போகுது இதுதான் மெயின் ரீசன் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஏதோ கையை போட்டு கழுவுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா நமக்கே தெரியாமல் நம்ம சில இடங்களில் தொட்டிருப்போம் ஸோ அடுத்து துணியை உலர்த்துறது சப்போஸ் வந்து உங்களுக்கு வீட்டில் யாருக்காவது இருக்கு பாசிட்டிவ் பேஷண்ட் இருக்காங்க இல்ல வந்து டவுட்ஃபுல் பேஷண்ட் இருக்காங்க இல்ல பக்கத்து வீட்லையோ எதிர் வீட்லயோ மாடியில காமன் ஏரியால இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு ஒரு டவுட் இருக்கு குவாரண்டைன் பீரியட்ல இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து இதுக்கான தற்காப்பு முயற்சிகள் எடுத்துக்கணும் வெளியே போக வேண்டாம் விட்டு வீட்டுக்குள்ளேயே இருங்க வீட்டுக்குள்ளேயே துணியை வச்சுங்க வீட்டுக்குள்ளே போடுங்க சப்போஸ் உங்க வீட்லயே யாருக்காது நோய் இருக்குன்னா அவரோட துணியை வந்து தனியா டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும் அதுக்கு டிஸ்இன்ஃபெக்டட் ஃப்ளூயிட்ஸ் இருக்குது அது வந்து மற்றவங்க கூட காண்டாக்ட் வரக்கூடாது இதுதான் ஜென்ரல் பட்டு வந்து நமக்கு வியாதி இல்லை நம்ம கூட இருக்கவங்களுக்கு வியாதி இல்லை நம்ம காமன் ஏரியாவுக்கு யாருக்கும் வியாதி ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை அப்படின்றது வந்து அதனால் அந்த வைரஸ் பரவுறதுக்கு வாய்ப்பு கம்மி அடுத்த கேள்வி வந்து சாதாரணமாக சளி இருக்குது ஜுரம் இருக்குது இது வந்து கொரோனாவை இருக்குமா எங்கே போய் டெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ வந்து இந்த கொரோனா வந்து கொரோனா வியாதி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இதுக்கு விழிப்புணர்வு அதிகமாக இருக்குன்றதால நம்ம வந்து எல்லாமே கரோனாவா இருக்குமான்ற ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கு இப்போ அந்த கொரோனா மைனஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே சொசைட்டியில் வந்து சளியோ இருமலோ இல்லை அந்த கேஸ்டைட்டஸ் மாதிரி சிம்டம்ஸ் சொல்லுங்க முழுங்க கஷ்டமாக இருக்கு அது வந்து எல்லாருக்குமே இருக்கும் நிறைய பேருக்கு இருக்கு ஸோ இதை வந்து நம்ம கொரோனாவோடைய பயமாக எடுத்துக்கிறதா அப்படின்றது தான் இப்போ சயின்டிஃபிக்காகவும் கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன்ஸு இதுன்றது பார்த்தீங்கன்னா கடந்த பதினாலு நாள் உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சு முந்தின பதினாலு நாளில் ஒருவேளை இந்த கரோனா இருக்க யார் உங்களுக்கு கான்டாக்ட் இருந்திருந்தாலும் இல்லை கரோனா அதிகமாக இருக்க ஊருக்கு நீங்கள் போயிருந்தாலோ இல்லை வந்து நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறீங்க நீங்கள் ஒரு மருத்துவராக ஒரு சிவிலியராக இல்லை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற வேற ஒர்க்கராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ இந்த மூணுமே கிடையாது நீங்கள் வந்து இந்த கொரோனா இருக்க ஊருக்கு நீங்கள் போனது கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் பழகு யாருக்குமே கரோனா கிடையாது இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் நீங்கள் கிடையாதுன்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி சிம்டம்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் சளி இருந்தால் கொரோனா இருக்கலாமா இல்லை வெறும் இருமல் இருந்தால் கொரோனா இருக்கலாமான்னா பெரும்பாலும் இருக்காது ஏன்னா நாங்கள் கொரோனா வந்து மெயினாக சொல்கிறது வந்து ஜொரம் இருமல் இந்த ஜுரம் இருமல் இருக்குது அண்ட் ப்ரீவியஸாக உங்களுக்கு அந்த அந்த காண்டாக்ட் ஹிஸ்ட்ரி இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு டாக்டரை சந்தித்து ஒரு டெஸ்ட் பண்ணிக்கணும் சாதாரண சளி அப்படின்னா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அரசாங்க மருத்துவ வந்து ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க அந்த ஹெல்ப் லைன் கால் பண்ணுங்க ஸோ அவங்க வந்து உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க எது மாதிரி என்ன இருக்கா அப்படின்னு டவுட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களை தனிமைப்படுத்துங்க வெளியே போக வேண்டாம் அடுத்து அவங்கள பார்க்காதீங்க வீட்டில் இருக்கவங்களை தனிமைப்படுத்துங்க உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைக்கிற வரைக்கும் உங்களை தனிமைப்படுத்துங்க பட் மற்றபடி வந்து சாதாரணமாக சளி வந்தாலே கொரோனா அப்படின்ற பயப்பட வேண்டிய அச்சம் வந்து தவிர்க்க வேண்டும் ஓகே தொடர்ச்சியாக உங்களோட விளக்கம் இருக்கா சரி அதாவது நம்ம வாழ்க்கை முறையே மாறப்போகுது இது பாருங்க அந்த அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு வெயில் வரலேன்னு வருத்தப்படுது நிறைய பேர் வெயில் வருதுன்னு வருத்தப்படுவாங்க இல்லையா வெயில் வருதுன்னு வருத்தப்படுறாங்க இதில் முக்கியமாக என்ன நீங்கள் தே அந்த அம்மா கேட்ட கேள்வி முக்கியமான விஷயம் என்னென்னா எனக்கு வந்து சளி இருக்குது ஜுரம் இருக்குது சாதாரணமாக போய் பார்க்குறதுக்கு இன்றைக்கி ஆஸ்பத்திரி இல்லை எல்லா ஆஸ்பத்திரியும் மூடிட்டு ஓன்லி கொரோனா மட்டும்தான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்களே என்னுடைய இப்போ மற்ற உடல் உபாதைகளுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப வேலிடான ஒரு கொஸ்டின் இது வந்து மக்களை வந்து பாடாகப்படுத்துது அதுவும் நான் மனநோய் டாக்டராக இருக்கிறதுனால சொல்கிறேன் மனநல மருத்துவராக இருக்கிறதுனால என்னுடைய பேஷண்ட்ஸ் டெய்லி ஒரு இன்னிப்பெல்லாம் வந்து நூறு நூற்றம்பது பேர் டெய்லி ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு இதுவாக இருக்குது என்னால் வர முடியல அதாவதுமா நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கு கொரோனா இருந்துச்சு வியாதி வந்துச்சுன்னா அது சும்மா இருக்காது நிச்சயமாக உங்களை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துடும் அந்த அளவுக்கு அது பயமுறுத்துகிற ஒரு வியாதி உங்களை கொரோனா தாக்கி இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய நோக்கம் ரெண்டையும் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு தாக்கி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த உங்களுக்கு தடுப்பு சக்தி இல்லைன்னா அது உங்களை அதிக அளவில் பாதிக்கும் அப்போதைக்கு கவர்மெண்ட் வந்து ரெடியாக இருக்குது இப்போ உலக சுகாதார நிறுவனமே என்ன சொல்லுதுன்னா டெஸ்ட்டு 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 மூணு தடவை சொல்கிறான் அதை என்ன அப்படின்னா டெஸ்ட்டு பண்ணால் தான் தெரியும் உங்களை கொரோனா தாக்கி இருக்குதா இல்லையான்றது நம்மளுடைய நாட்டினுடைய ஜனத்தொகையை எடுத்து பார்க்கும்போது நம்மளுடைய சுகாதார பட்ஜெட்டை வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய சக்திக்கு மீறியது அது நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் டெஸ்ட் பண்ண முடியாது இதை தான் அரசாங்கம் வந்து யார் யாருக்கு கான்ட்ராக்டர்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு உங்களுக்கு நிச்சயமாக மூச்சு திணறலோ அல்லது தொண்டை கட்டியிருக்கிறது இல்லை தொண்டைகளை இது வந்து கஷ்டமாக இருக்குது நாலு நாளைக்கு மேல் அஞ்சு நாள் இருக்குன்னா நீங்கள் அந்த அந்த ஃபீவர் கிளினிக்குன்னு இப்போ வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதுக்கு போனீங்கன்னா அவங்க டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கோவிட் டெஸ்ட் பண்ணிடுவாங்க அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது அது வந்து மருத்துவர்களுக்கு தெளிவான கைட்லைன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த பற்றாக்குறை காரணம்தான் அடுத்தது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது உதவுகிறேன் இன்னும் மோஸ்ட் ப்ராப்ளம் இன்னும் ஒரு ஒரு பத்து நாளில் இது அரசாங்கத்துக்கு எடுத்துகிட்டு போய் சொல்லியிருக்கிற மருத்துவர்கள் இந்த சராசரி சாதாரண அன்றாட அவங்க அவங்களுடைய உபயோகிக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் நம்ம கொடுத்தோம் போது இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாள் இப்போலாம் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள் தனி ஆஸ்பத்திரி ரெடி பண்ணிட்டோம் தனி ஆஸ்பத்திரி ரெடி பண்ணோம் முதல்ல தனி வார்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ தனி ஆஸ்பத்திரின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது வந்த பிறகு இந்த ரெகுலர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அது ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் அது வரைக்கும் வர்றது வந்து பெரிய உடலுக்கு உயிருக்கும் ஆபத்து இல்லைன்றதுனால வச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் அந்த வகையில் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா உடனடியாக அதை கான்டாக்ட் பண்ணுங்க அவங்க ரெஃபர் பண்ணிக்குவாங்க ஓகே கான்டாக்ட் ஹிஸ்டரின்றது கொஞ்சம் அவசியமான விஷயமா இருக்குன்னு சொல்றீங்க இப்போ ரீசென்ட் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு மாலில் ஒரு நபருக்கு வந்திருக்கு அந்த மாலுக்கு போனவங்க எல்லாம் பண்ணுங்கன்றாங்க ஆனா அவர் மாலுக்கு மட்டும் போயிருக்க மாட்டாரு டிராவல் பண்ணி வீட்டுக்கு போயிருப்பாரு பக்கத்தில் இருக்க பேக்கரி அந்த மாதிரி அவரு நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணிருப்பாரு ஸ்பெசிஃபைடா அவர் யார் கூட எல்லாம் கான்டாக்ட்ல இருந்திருக்காருன்றது நம்மளால ஸ்பெசிஃபை பண்ண முடியாது ஸோ அப்படின்றப்ப அந்த தொற்றை எப்படி சார் ட்ராக் பண்ண முடியும் அக்யூரேட்டா இதை வந்து எப்படி பண்ணுனா அதாவது இவங்க வந்து இந்த மால் எடுத்துக்கங்க மாலில் ஒருத்தங்க இருந்திருக்காங்க அவங்களுடைய இமீடியட் கான்ட்ராக்ட் நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும் ஓகே ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிற கொலீக்ஸு கூட வந்துட்டு போன ரெகுலர் கஸ்டமர்ஸு அந்த வாட்ச்மேன் இந்த அம்மா போயிட்டு இருக்கிற ஒரு இடம் வாழ்ந்த இடம் சாப்பிட்ட இடம் இதெல்லாம் வந்து ரெகுலர் ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ் அடுத்தது அந்த அம்மா அந்த மாலுக்கு போனாங்கன்னு சொன்ன உடனே மாலுக்கு போனவங்களுக்குள்ள உடனே ஒரு உணர்வு வருது இல்லையா அந்த நியூஸ் கொடுச்ச உடனே அதில் வந்து முதல்ல வருது எங்கள் ஆளுங்களாக தான் இருப்பாங்க பயம் வர்றோம் உடனே நான் அந்த மாலுக்கு போனது தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே இல்லை அவங்களும் வந்து சொல்கிறாங்க அது மூலமாக கான்டாக்ட் நான் தான் சொல்கிறேன்னு இது ஒருத்தருக்கு கான்டாக்ட் பண்ணால் ஐம்பத்தாறாயிரம் பேருக்கு போகுதுன்னு கால்குலேட் பண்ணுறாங்க அந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது அவ்வளோ பெரிய நம்ம ட்ரேஸ் பண்ண முடியாது ஓரளவுக்கு நிச்சயமாக ஃபஸ்ட் லெவல் கான்டாக்ட் அந்த ஃபஸ்ட் லெவல் கான்டாக்டோட ஃபஸ்ட் லெவல் கான்டாக்ட் இப்படி போயிட்டே இருக்குது இது இருபத்தோரு நாளைக்குள்ளார ஏதாவது ஒரு இடத்துல நம்ம நிச்சயமாக பிரேக் பண்ணலாம் அந்த செயினை பிரேக் பண்ணுறது தான் நம்மளுடைய எய்ம் அதனால் காண்டாக்ட் முடிஞ்ச வரைக்கும் வந்தவங்க அந்த கான்டாக்ட சொன்னாங்கன்னா அவங்கள வந்து அவங்க வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் தான் சொல்கிறேனே இப்போ எனக்கு வந்து கான்டாக்ட் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க நான் இப்போ எனக்கு கான்ட்ராக்ட் வராதுன்னு சொல்ல முடியாது நானும் எங்கேயோ போயிருக்கேன் ஆஸ்பத்திரியில் பேஷண்ட் பார்த்துருக்குறேன் எல்லாமே இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது கான்டாக்ட் பண்ணிருந்துச்சின்னா எனக்கு அது இருந்துச்சுன்னா உடனே அது தெரியப்படுத்திடுது இருபத்தொரு நாளைக்குள்ளார எனக்கு தடுப்பு சக்தி இல்லைன்னா பட் தடுப்பு சக்தி இல்லாத வரைக்கும் அந்த இருவத்த இருந்துச்சுன்னா இன்னும் பெரிய பேஜாரு புரியுதுங்களா எனக்கு நோய் வந்துருச்சுன்னா பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு போகுது நோய் வராம இருந்ததுன்னா நான் இன்னும் நிறைய பேரை போய் குடுத்துட போறேன் தான் அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க ஓகே ஃபைன் சார் நினைச்சி அடுத்த அடைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ சார் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன பரவணம் பாடு சார் நானு சார் ஓகே உங்களோட கேள்வி சார் ஹலோ இப்போ கிருமிகள் சொல்லி போட்டு நம்ம பொதுவா வந்து மருத்துவத்துல வந்து கழிவுகளின் தேக்கம் தான் நோயும் இது வந்து பரவக்கூடிய தொற்று கிருமி இல்லீங்களா ஆமா சார் இந்த வைரஸ் வந்து இப்போ கரோனா வைரஸ் ஏழு வகையான வைரஸ் ஏழாவது கோவிட் இல்லீங்களா ஊரடங்கு உத்தரவும் போட்டு பண்ண சொல்றாங்க இப்ப நம்ம செந்தில் டாக்டர் ஐயா வந்து சமூக வளங்கள் வார்த்தைக்கு பதிலாக இப்படி மாற்றி சொல்லாங்கிறது மிக அருமையான வார்த்தைங்க இது வரைக்கும் மூணு மாசத்துல இந்த மாதிரி யாரும் சொல்லாத வார்த்தை ராஜகம் அவர் நான் ரொம்ப வாழ்த்துறேங்க அவரு அப்புறம் அடுத்தபடியா மேடம் இந்த கிருமி தாக்குதலுடைய இது வந்து பரவலா இப்ப வந்து வரக்கூடிய அஞ்சு ஆறு எல்லாம் ரொம்ப தீவிரமா அது பிரீடிங் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு வாட்ஸ்அப் டிவி நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் இப்ப வந்து என்ன பிரச்சனைன்னா உடம்புல வந்து நோய் எதிர்பாட்டு இல்லாதவங்களை வந்து அவங்களுக்கு உள்ள உற்பத்தியும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நோய் எதிர்ப்பாற்றல் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அளவு நம்ம காலையிலேயே மூணு வேளை உணவு சாப்பிடுறோம் அப்ப உணவு மாதிரியே வந்து இப்போ எல்லாம் டோர் டெலிவரி வந்தக்கூடிய அளவு கூட இப்போ இன்னைக்கு அரசாங்கம் வந்து நமக்கு உதவி பண்ணுறது இப்போ ம அதுக்கு நோய் தடுப்பு மாதிரியே நோய் எதிர்ப்பாற்றலுக்கு மறுக்கக்கூடிய ஏதாவது ஒரு காலிஃபிகேஷன் மாதிரி ஏதாவது ஒரு ஒரு தற்காலத்துக்கு கொஞ்ச நாளைக்கு அந்த மருந்துகள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் டோர் டெலிவரி எல்லாம் வீடு தோறாமல் பண்ணலாமல்ல மேடம் அது ஒரு அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து எப்படி நம்ம வந்து வளர்க்கறதுன்றது இன்றைக்கி எல்லாரும் கேட்குற கேள்வி அதாவது என்னுடைய இம்யூனிட்டி இம்யூனி ரிஸ்பிரன்ஸை எப்படி நான் வளப்படுத்திக்கிறது இது வரைக்கும் சொன்னதில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறத விட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக வளப்படுத்துறது மனநலம் அதை முதல்ல நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதாவது சைக்கோ இம்யூனாலஜின்னு இன்றைக்கி ஒரு பெரிய டாபிக் இருக்குது அதாவது இப்போ உதாரணத்துக்கு சாதாரணமாக எடுத்துங்க எனக்கு ஒன்று ஒருத்தர் பிடிக்காத விஷயமோ தாங்க முடியாத விஷயத்தையோ எடுத்துனா எனக்கு அறுவறுப்பாக இருக்குது உடலில் அரிப்பு ஏற்படுது எனக்கு வீணான்னு தோணுது எனக்கு பிடிச்சதாக இருந்தால் என் உடம்பு அதை ஏற்றுக்குது ஸோ இம்யூன் ரெஸ்பான்ஸில் மெயின் வந்து சைக்கோ நியூரோ இம்யூனாலஜினே இன்னைக்கு வந்துடுச்சு அதை வச்சு தான் இண்டோக்ரைன்ஸ் அதை வச்சு தான் எதிர்ப்பு சக்தி இருக்கிற சைட்டோகைன்ஸ் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு பிடிச்ச பிரியாணி எனக்கு பிடிச்ச சிக்கன் இப்போ என்னமோ ஒவ்வாலை சாப்பிட்டான் பாங்கோலின்ன சாப்பிட்டான்லாம் சொல்கிறான் அவனுக்கு எவ்வளோ ருசியாக இருந்திருக்கும் நமக்கு தான் அதை பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லையா ஸோ மனசு தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தைரியத்துடனும் மன உறுதியுடனும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மீண்டெழும் சக்தி அதிகமாகுது அதான் தடுப்பு சக்திக்கு மெய்யே அதாவது வாழ்க்கை முறையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது சில விஷயங்கள் நல்லா அவங்க எதிர்ப்பு சக்திக்கு நீங்கள் நிறையா சொல்கிறாங்க பூண்டு சாப்பிடு அது சாப்பிடு சாப்பிடணுன்னு எதிர்ப்பு சக்தியை நீங்கள் நல்லா வளர்த்துக்கணுன்னா வாழ்க்கை முறையை மட்டும் மாற்றுக்குங்க அது மட்டும் போதும் உதாரணத்துக்கு முதல் முதல்ல இந்த அங்கீகரிக்கப்பட்ட ஊடகங்களை மட்டும் கேட்குற வார்த்தை இன்னும் ஒரு பத்து நாளைக்கு வச்சுக்கிங்க அங்கீகரிக்கப்படாத ஊடகங்கள் இருக்குது இல்லையா இந்த சோசியல் மீடியான்னு சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ எக்கச்சக்கமாக அதில் திருடு வேறு நடக்குதுன்னு சொல்கிறாங்க அதில் நிறையா வைரஸ் வேறு அனுப்பிச்சி உங்களுடைய டேட்டாலாம் பொருங்கிற சொல்கிறாங்க அதனால் அதெல்லாம் ஒதுக்கிட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஊடகங்களில் பாருங்கள் அடுத்தது எளிமையாக வாழ கற்றுங்க இன்றைக்கி அதான் நடக்குது இன்றைக்கி பாருங்கள் முதல்ல பத்து பேரை வச்சு செஞ்ச வேலையை இன்றைக்கி ரெண்டு பேரை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் வீட்டில் ஒன்றும் இல்லாமல் கொஞ்சமாக சாப்பிட பழகிக்கிட்டோம் கொஞ்சமாக நடக்க பழகிட்டோம் கொஞ்சமாக உடுத்த பழகிட்டோம் எளிமையாக வாழ்கிறதுக்கு மிக முக்கியமாக நம்ம கற்றுக்க வேண்டியிருக்குது அடுத்தது வாழ்க்கையில் ரெண்டு விஷயங்கள் இருக்குங்க ஒன்று வந்து தேவைகள் இன்னொன்று வந்து விருப்பங்கள் நாம் தேவைகளுக்கு மட்டும் வாழ்ந்தோம்னா பிரச்சனைகளே கிடையாது ப்ரெஷரே கிடையாது அழுத்தமே கிடையாது மன அழுத்தமே கிடையாது மனச்சோர்வே கிடையாது தேவைகள் என்னன்றதை முதல்ல புரிஞ்சுங்க எனக்கு இன்றைக்கி தேவை என்ன காலையில் ரெண்டு இட்லியும் கொஞ்சம் சட்னியோ அல்லது ஏதோ ஒரு பொடியோ தான் எனக்கு தேவைக்கு அதிகமாக நான் தேடும்போது தான் வெரைட்டிஸு விதம்லாம் போகிறோம் அதுக்கு பேர் விருப்பங்கள் கொஞ்ச காலமாக நம்ம என்ன பண்ணிட்டோம் தேவைகளையே மறந்துட்டு விருப்பங்களே தேவையாக போயிடுச்சு அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஸோ விருப்பங்களுக்கு போடும்போது அதிகமான மன அழுத்தம் தேடல்கள் இப்போ நீங்களே பாருங்கள் இன்றைக்கி வந்து ம சொல்கிறாங்க ஒரு மூணு வாரத்துக்கு இருந்துங்க தேவையான அளவு மட்டும் நாம் வச்சுக்கணும்னு நினச்சோம்னா பற்றாக்குறையே இருக்காது பணத்திலிருந்து பொருளிலிருந்து சாப்பாட்டு பொருள்லேருந்து நம்ம நாட்டில் தெளிவாக சொல்கிறாங்க என்ன மூணு மாதத்துக்கு வேண்டிய உணவுப் பொருள் கையிருப்பு இருக்குது எதுக்காக நாம் வந்து தேவைக்கு அதிகமாக ஸ்டோர் பண்ணணுன்னு நினைக்கணும் தேவைக்கு வாழ்ந்தோம்னா பிரச்சனைகளே இருக்காது விருப்பங்கள் இல்லாமல் வச்சுக்கணும் அடுத்தது முக்கியமாக என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று இன்பம் இன்னொன்று மகிழ்ச்சி இப்போ நான் சில விஷயங்களை சாப்பிட்றேன் இன்பத்துக்காக சாப்பிட்றேன் சில விஷயங்களை செய்கிறேன் இன்பத்துக்காக செய்கிறேன் இன்பத்துக்காக பண்ணும்போது எக்கச்சக்கமான தடுப்பு சக்தி குறைவு குறைஞ்சி போயிடுது நிறையா விஷயங்கள் நீங்கள் பாருங்கள் இன்பம்லாம் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்குன்ற ஃபீலிங்கை கொடுக்கும் ஆனால் ஆரோக்கியமானதல்ல ஸோ தனித்து இருக்கிறதுல இன்பம் கிடைக்கிறது இல்லை ஆனால் தனித்து இருக்கிறதுல மகிழ்ச்சி அடைய முடியும் மகிழ்ச்சின்றது பெறுவது இல்லை கொடுப்பது ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாழ்க்கை முறைகளை வச்சுக்கிட்டு டென்ஷன் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மன அழுத்தம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டிங்கன்னா பதட்டம் இல்லாமல் எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக மனசில் திருப்தி போதுன்னு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய உடல் நல்ல சமநிலைக்கு வந்துடும் இதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடியது மற்ற விஷயங்கள்லாம் இனிமேல் அடுத்தது இதுக்கு உண்டான ஆன்டிபாடிலாம் சமடித்து உங்களுடைய தடுப்பு சக்தியை இந்த வைரஸுக்கு தான் கொடுக்க முடியும் மருத்துவ முறையினால் வாழ்க்கை முறை மாற்றத்தினால தான் நீங்கள் வந்து நல்லபடியாக உங்களுடைய மன வலிமையினாலையும் உறுதியினாலையும் எதிர்ப்பு சக்தியை நீங்க வளர்த்துக்க முடியும் நிகழ்ச்சியில கொரோனா பத்தி பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கும் பொதுவா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இல்ல நம்ம ஊர்ல பொதுவா எல்லாரோட மனப்பான்மை ஒரு வளர்ந்த நாடோட நம்மளை கம்பேர் பண்ணி பாக்குறது ஒரு வல்லரசு நாடோட எல்லா விஷயங்களையுமே கம்பேர் பண்ணி பாக்குறது இந்த கொரோனா பொறுத்த வரைக்கும் யூஎஸ் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப அதிகப்படியான தொற்றுதல் அங்க அதிகமா இருக்கு யுஎால தாங்க முடியலையே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அவங்களுக்கு இந்த லுக் ஸ்பிரெட் ஆயிருக்கு நமக்கும் இந்த லுக் ஸ்பிரெட் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு இந்த பயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஸ்பிரெட் எப்படி ஆகும் நினைக்கிறீங்க அதாவது இந்த வளர்ந்த நாடுகள்னு சொல்றது என்ன எதை வச்சு நீங்க அதை வளர்ந்த நாடுகள்னு சொல்றீங்க நீங்க வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது நிறையா கேட்ஜஸ் இருக்குது நிறையா விஷயங்கள் இருக்குன்றதுனால அது வளர்ந்த நாடுகள்னு சொல்கிறோம் அதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல வார்த்தை சொல்லணுன்னா வசதியான நாடுகள்னு வேணால் சொல்லலாம் வசதியான நாடுகள் எல்லாமே ரெண்டு உதாரண நானே சொல்லுவேன் கிளாஸ் எடுக்கும்போது ஒன்று நாட்டுக்கோழி இன்னொன்று பிராய்லர் கோழி மாதிரி தான் நாட்டுக்கோழி நல்லா நிறைய தடுப்பு சக்தி அது இதெல்லாம் இருக்கும் லேஸில் சாகாது பட் பிராய்லர் கோழி ஒரு நோய் வந்துச்சுன்னா திடீர்னு எல்லாம் ஆயிரக்கணக்கான கோழி ஒரே நல்லா செத்து போயிடும் இதே மாதிரி தான் வசதி அப்படின்றது எப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையை வச்சு நம்ம சொல்கிறோம் இங்கே நாம் வந்து வசதி குறைவாக இருக்கிறதுனால நிறைய கஷ்டங்களையும் சிரமங்களையும் எதிர்கொண்டு எதிர்கொண்டு அதை இனாக்குலேட் பண்ணிக்கிறோம் நாம் இனாக்குலேட் பண்ணப்போனால் நம்மளுடைய தடுப்பு சக்தி அல்லது சமாளிக்கும் திறன் வந்து அதிகமாக போயிடுது அங்கே வந்து அடுத்தது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஓரளவுக்கு இந்த நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கேன் உலக லெவலில் நான் சில போஸ்ட்டில் வச்சுருந்ததுனால இத்தாலியில் வந்து நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் அது அருமையான ஹெல்த் சிஸ்டம் பட் நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் அமெரிக்கா வந்து இதை அருமையாக மேனேஜ் பண்ணுறதுன்னு எனக்கு தோணுது அமெரிக்காவினுடைய பாப்புலேஷன் அமெரிக்காவுடைய வசதி வாய்ப்புகளுக்கு அமெரிக்கா நல்லாவே இதை சமாளிக்குது அமெரிக்காவினுடைய டெத் ரேட்டு இன்னமும் டூ பர்சன்ட்டுக்கு மேலே போகலை ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் டூ தான் இருக்குது டெத் ரேட் அமெரிக்காவுடைய மேனேஜ்மெண்ட் இஸ் மச் மச் அப்ரிஷியபிள் அடுத்தது திணற நாடுகள் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அகெயின் யூகே நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் அங்கே வரும்போது உங்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டாகுது இந்த நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் இருக்கிற இடங்களில் சில பிரச்சனைகள் இருக்குது நிறைய சொஃபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது பட் கிரைசிஸை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு பழக்கங்கள் கிடையாது நம்பூர் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பார்த்துக்குங்க நீங்கள் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி ஊடகங்களில் பார்க்குறோம் சீப் மினிஸ்டர்லருந்து கீழே இருக்கிற லோயர்ஸ் லாஸ்ட் கிரேட் சர்வெண்ட் வரைக்கும் எல்லாருமே வந்து ஆக்டிவாக போய் இன்வால்வ் ஆகி போயிட்டே இருக்கிறாங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க தான் நீங்கள் வந்து சைனாவிலேயும் பார்த்தீங்க எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அங்கே வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் அதனால் இந்த மாதிரி வந்து மக்களுடைய இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால இதனுடைய தொற்றும் சமாளிக்கும் திறனும் நமக்கு இருக்குது பட் இந்த ரிசல்ட் வந்து நாம் பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு இருபது நாள் இருக்குது இருபது நாள் கழித்து இது வந்துருச்சுன்னா நிச்சயமாக வேர்ல்டுக்கு இந்தியா மாடல் வந்து பெருசாக தெரியும்

கொஞ்சம் எனக்கு காது கேட்காது சொல்லுங்க போட்டுதான் கை கழுவ முடியுமா வேற அரைப்புல பழைய போச்சு அதாவது முதல்ல நீங்க கையை கழுவனு ரொம்ப முக்கியம் அடுத்தது நீங்க வந்து சோப்புல என்னங்க இருக்குது நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கீங்க சோப்புல வந்து எண்ணெய் இருக்குது இன்னொன்று ஒரு அமில சக்தி உள்ள பொருள் சேர்ந்துருக்குது இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது நுரைய உண்டு பண்ணுது நீங்கள் நம்ம ஊரில் நகையெல்லாம் கூட பார்க்கலாம் நுரைய ஒன்று பண்ணுறதுக்கு சில காய்களை போட்டு செய்வாங்க அரப்பு என்ன பண்ணும் நுரைய உண்டு பண்ணும் சீக்காய் என்ன பண்ணும் நுரைய உண்டு பண்ணும் நம்ம ஊர் பக்கம் அந்த காலத்தில் அரப்புக்கு என்ன இலைதான் அது அரப்புன்றது ஸோ நீங்கள் என்ன வேணாலும் நல்லா ஒரு உதாரணத்துக்கு இந்த சோப்பு கெமிக்கல்ஸுன்றது என்ன அதில் இருக்கிற விஷயங்களை எடுத்து யூஸ் பண்ணுறது தான் கெமிக்கல் நானே அதே தான் சொல்லுவேன் நிறைய பேர் இந்த இயற்கை இயற்கையுபோது இயற்கையினா உலகத்தில் இருக்கிற அந்த பொருள்களை தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் ஸோ இன்ஸ்டன்டேனியஸாக நமக்கு அந்த நுரையை உண்டு பண்ணக்கூடியது சோப்பு அது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இப்போ இது வந்து இருபது செங்கண்ட்னு சொல்கிறாங்க நீங்கள் நல்லா அரப்பு போட்டு சுடு தண்ணியில் நல்லா கையை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழுவுங்க பிரச்சனை தீர்ந்து போச்சு அவ்வளோதான்

அதுக்கப்புறம் நமக்கு வந்து சிம்டம்ஸ்ன்றது வெளியே தெரியும் ஸோ இந்த கிருமி நம்ம உடம்புக்கு உள்ள வர நாள்ல இருந்து நம்ம முதல் சிம்டம் முதல் நோய் அறிகுறி சில பேருக்கு அது ஜுரமாக இருக்கலாம் சில பேருக்கு இருமலாக இருக்கலாம் சில பேர் சரியா இருக்கலாம் இந்த டைம் வந்து இன்கியூபேஷன் பீரியட்னு சொல்லுவோம் ஸோ அந்த கிருமிக்கு வந்து நம்ம உடம்புக்குள்ள தங்க வேண்டிய நேரம் இது ஒரு ஒரு வியாதிக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இந்த கொரோனா வைரசை வியாதை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இது வந்து ரெண்டு இருந்து பதினாலு நாள் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கிருமி உங்க உடம்புலருந்து வர நாள்ல இருந்து இரண்டாவது நாள்லருந்து பதினாலாவது நாள் வரைக்கும் உங்களுக்கு எப்போ நாள் அந்த அறிகுறி வரலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஜுரம் வருதுன்னா அதுக்கு முந்தின பதினாலு நாள் கேப்பில் வந்து உங்களுக்காக காண்டாக்ட் இருந்துச்சு இல்லை வெளியூர் போயிருக்கீங்க இல்லை பாசிட்டிவ் பேஷண்ட் காண்டாக்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த பதினாலாவது நாளை தாண்டி எனக்கு கொரோனா வரவே வராதா அப்படின்னா அது அர்த்தம் அப்படி கிடையாது ஸோ ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா நூறில் வந்து ஒரு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது பேருக்கு வந்து இந்த பதினாலு நாளுக்குள்ள அந்த வியாதி வந்துடுது வியாதியாருக்கான அறிகுறி வந்துடுது அந்த மிச்சம் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வந்து சில பேருக்கு வந்து ஒரு இருபது நாள் முப்பது நாள் வரைக்கும் இது வந்து டாக்குமெண்ட் ஆகிருக்கு பட்டு ஒரு பொதுவா நம்ம ஒரு அறிவுரை சொல்ற பட்சத்துல வந்து பதினாலு நாள் தான் நம்ம லிமிட் ஸோ அந்த வைரஸ் தேதி வந்து இரண்டு நாள் வந்து பதினாலு நாள் தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார் பொதுவாக வந்துட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் பிறக்கிறாங்க இவ்வளோ பேர் இறக்குறாங்க அப்படின்ற ஒரு சென்சஸ் ரிப்போர்ட் எப்பயுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டுக்கு அப்புறம் இந்த டெத் ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்கா கம்பேரட்டிவ்லி எப்படி இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா சார் அதாவது இந்த டெத் ரேட்டுன்னு சொல்லி எடுத்தீங்கன்னா கொரோனா இஸ் நாட் த்ரெட்டனிங் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா டெத்து ரேட்டுன்றது ஓவர் எ பீரியட் ஆஃப் இயர் இன்னும் அடுத்த வருஷம் எவ்வளோ பேர் சாப்பிடறாங்க அதெல்லாம் பொறுத்து இருக்குது போன வருஷம் போன மாதம் எவ்வளோ பேர் செத்துருக்குறாங்க அடுத்த மாதம் எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்கட்டு பட் ஒரு இடத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட பாக்கெட்டில் இப்போ உதாரணத்துக்கு அண்ணா நகர் இல்லாட்டி நியூயார்க் சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டு அங்கே வந்து ஆஸ்பத்திரிக்கு வர்ற ரேஸில் பார்க்கும்போது டெத்து ரேட் இஸ் ஃபினாமினலி ஹை அளவுக்கு பயப்பட அளவுக்கு இருக்குது இப்போ எங்கள் ஆஸ்பத்திரிக்கு மூவாயிரம் பேர் வராங்க மாதத்துக்கு அதில் டெத்து வந்து ஒரு மூணு பேர் தான் இல்லை ஆறு பேர் தான் அப்படின்னும் போது பிரச்சனை இல்லை அந்த ஆறு பேரும் வந்து இன்டென்சிவ் கேரலேருந்து தான் சாவுகிறாங்கன்னாலும் பிரச்சனை இல்லை ஸோ இப்படி தான் டெத் ரேட் நம்ம ஃபைன்சர் பண்ணுறோம் இந்த டெத் ரேட் இப்போ நீங்கள் அதைத்தான் வந்து இப்போ அமெரிக்கன் பிரசிடென்ட்லாம் சொல்கிறாங்க ஆக்சிடென்ட்டில் இவ்வளோ பேர் சாகலையா இல்லை இன்ஃப்ளூயன்ஸா இவ்வளோ பேர் சா ஸ்பைன் ஸ்பைன்ஃப்ளூ இதுக்காக இதுக்காக கட்டுப்படுத்தணும்னு சொல்லி சில பேர் பேசுறதுக்கு காரணம் தான்

வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன அப்புறம் வந்து கொரோனால பாதிக்கப்பட்டவங்க பாதிக்க விட்டாங்களா உயிர்கள் இருந்தவங்க விட குணமானவங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னா அதுல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தியிலிருந்து இருந்து மருந்து கண்டுபிடிக்க முடியாதுங்களா அதாவது நீங்க பாத்தீங்கன்னா கொரோனா என்ன தாக்குது அப்படின்னா எண்பது சதவீத மக்களுக்கு எந்த விதமான வெளிப்பாடுகளும் அது காமிக்கிறதில்ல இருபது சதவீதத்தை மட்டும்தான் அது பாதிப்பு உண்டாக்குது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ எனக்கு வந்து கொரோனா தாக்கியிருக்கு இன்றைக்கி ஆனால் இருபது பர்சன்ட் பீப்புள் தான் கொரோனாவில் சிரமப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க எப்போ வந்து ஒரு டிசீஸ்ன்னு சொல்கிறோம்னா ஒரு குறிப்பிட்ட கிருமியோ அல்லது எதுவோ உங்களை சிரமப்படுத்துச்சின்னா அதுக்கு பேர் டிசீஸ் இதில் இன்னும் ஒரு ஸ்டேஜ் போய் உங்களையும் சிரமப்படுத்தி மற்றவங்களையும் சிரமப்படுத்துச்சுன்னா இன்னும் பெரும் டிசீஸ் இதான் டிசீஸ்ன்றதுக்கு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இருபது பர்சன்ட் நிச்சயமாக சஃபர் பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ட்டு தான் அதிகபட்ச மார்டாலிட்டி இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த கிருமி வந்து சாதாரணமாக ஒரு ஒரு கிருமி ஒரு ஆளுக்கு போனோம்னா இரநூறு பேருக்கு போச்சு நூறு பேருக்கு போச்சுன்னா பிரச்சனை கிடையாது அது நம்மளுடைய சமாளிப்புங் சக்திக்குள்ளே இருக்குது அது இல்லாமல் இப்போ உதாரணத்துக்கு அதே மாதிரி தான் இப்போ ஏன் அணுகுண்டை பார்த்து பயப்படுறோம் சாதாரண குண்டு மாதிரி அதுவும் ஒரு குண்டு தானே ஒரு குண்டு அடித்தா தான் சாகுவான் ஏகே ஃபார்ட்டி போல் அடிச்சிங்கன்னா ஒரு இருபது பேர் சாகுவான் அதே சமயத்தில் அணுகுண்டு போட்டால் ஒரே சமயத்தில் லட்சக்கணக்கான பேர் சாகுவான் இது அந்த மாதிரி ஒரு விஷயம் அதனால தான் இதை பார்த்து பயப்பட வேண்டியிருக்குது மற்றபடி இருபது சதவீதம் எனக்கு வராதுன்னு நீங்கள் நிச்சயமாக தைரியமாக இருக்கலாம் ஆனால் அந்த தைரியத்தினால அசாத்திய சுனித்தலாகி அது வந்து மற்றவங்களுக்கு பாதிப்பாகிடக்கூடாதுன்றதுக்கு தான் நீங்கள் தனித்திருங்கன்னு சொல்கிறோம் அந்த இருபது பர்சன்ட்லையும் ரெண்டு பர்சன்ட் தான் மார்ட்டாலிட்டி ரேட்டுக்கு போகுது நல்லா புரிஞ்சுங்க பதினெட்டு பர்சன்ட் நல்லாவே இருக்கிறாங்க அவங்களை எப்படியும் கொண்டு வந்துடுறாங்க பட் அந்த ரெண்டு பர்சன்டில் நான் நானே லட்சத்தில் ஒரு விட இருந்தேன் ஒத்துக்கோனா ஒத்துக்க மாட்டேன் இல்லையா அதனால் ஒவ்வொரு உயிருமே முக்கியம்னு சொல்லி தான் இந்த ஸ்டெப்ஸை வந்து சுகாதாரத்துறை எடுக்குது ஓகே உங்களோட விளக்கம் என்ன சார் சார் சொன்ன மாதிரி இப்போ நூற்றில் எண்பது பேருக்கு ஒன்றும் ஆகிறது இல்லை ஏன்னா நேயர் கேட்ட இன்னொரு பாயிண்ட் வந்து இப்போ அந்த நூற்றில் எண்பது பேருக்கு வந்து ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி இருக்குது ஸோ அவங்கள்லேருந்து ஏதாவது ஒரு மருந்தோ இல்லை ஒரு இதோ கண்டுபிடிச்சு அது வந்து நோய் இருக்கவங்களுக்கு கொடுக்க முடியான்றது தான் எனக்கு புரிஞ்ச பாயிண்ட் வந்து இதில் ஸோ இப்போ நூற்றில் எண்பது பேருக்கு வந்து இம்யூனிட்டி இருக்குன்னா அவங்க உடம்புல இருந்து நோய் எதிர்ப்புக்கான சில அணுக்கள் சில செல்கள் சில கெமிக்கல்ஸ் வந்து உற்பத்தி ஆகுது இப்போ இன்னைக்கு தேதிக்கு சயின்ஸ்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னா இப்போ இந்த வியாதி வந்து ரெக்கவர் ஆனவங்க வியாதி வந்து அந்த வியாதி கிளியராகி வெளியே போனவங்களுடைய ரத்தத்தை எடுத்து அதை தூய்மைப்படுத்தி அதுலேருந்து இருந்து சில கெமிக்கல்ஸை இது பண்ணிட்டு அது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு மருந்தா செலுத்த முடியுமாறதுக்கான ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு அதுக்கு பேர் பேசிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம் அது மற்றவங்களுக்கு வந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அவங்க லேபில் வச்சு தனிமைப்படுத்தி அதை கிளீன் பண்ணி ஒரு மருந்தாக மற்றவங்களுக்கு வியாதிகள் வந்து கொடுக்க முடியுமா ஆரம்ப கால ஸ்டேஜ் டெஸ்டிங் இருக்கு இதோடைய ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு நம்பிக்கை நம்பிக்கையூட்டிய விதமாக இருக்கு ஆனால் இந்த ரிசல்ட்ஸ் வந்து திருப்பி வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷனுக்கு கம்பெனிக்கு போயிட்டு மருந்தா லேபுக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கோ வரது வந்து சில மாதங்கள் சில வருஷங்கள் ஆகலாம் அந்த வியாதியோடைய வீரியம் வந்து அதை மீறி இருக்கு சோ இப்ப அதுக்காக நம்ம வெயிட் பண்றது வந்து அந்த இம்யூனிட்டி அந்த பாசிவ் இம்யூனிட்டி அந்த மெடிஸன்காக வெயிட் பண்றது வந்து கரெக்ட் கிடையாது இன்னைக்கு தேதிக்கு நமக்கு இருக்க ஒரே வெப்பன் வந்து டிஸ்டன்சிங் தான் சோ அதுதான் பெஸ்ட் வெப்பன் இந்த தேதிக்கு ஓகே थैंक यू கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இனையப்ல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன நான் சந்திரசேகர் ஓகே சார் எங்க இருந்து கால் பண்றீங்க திருநாமளை மாவட்டம் ஆர்னிகாமப்பூர் உங்களுடைய கேப் என்ன சார்

பார்த்தோன்னா கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார் இல்ல அதாவது வராங்க டெஸ்ட் பண்றாங்க விவரம் கேட்குறாங்க இருக்குதா இல்லையான்னு எங்களுக்கு சொல்றது இல்லைன்றாங்க உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களை வலை தேடி பிடிச்சி கொண்டு போயிடுவாங்க ஸோ அதுதான் மெசேஜ் இங்கேன்னு இல்லை உலகம் முழுக்கமே இப்ப என்ன பண்றாங்கன்னா டெஸ்ட் எடுக்கிறாங்க இப்ப நீங்க மற்ற டிவியில பார்க்கலாம் வரிசையாக கார்ல போகும்போது நிறுத்தி 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 ஒவ்வொரு கார் டெஸ்ட் எடுக்கிறாங்க அமெரிக்காவில் ஸோ டெஸ்ட் எடுத்துட்டு எல்லாருக்கும் ரிசல்ட் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க யாருக்கு பாசிட்டிவ் இருக்குதோ உடனே அவங்களுக்கு ரெண்டாவது டெஸ்டெடு இதுக்குள்ள ஹையர் சென்சிட்டிவிட்டி செட்டுன்னு இருக்குது அந்த டெஸ்ட்டு கொண்டு போவாங்க அதுக்கப்புறமும் இருந்துச்சு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா உங்களை ஐசோலேட் பண்ணி கொண்டு வந்து குவாரன்டைனில் வச்சுருவாங்க ஸோ நிச்சயமாக பா உங்களுக்கு வந்து எந்த மெசேஜும் வரலன்னா உங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லைன்னு அர்த்தம் அதை தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போதைக்கு இருக்கிறதுல ஏன்னா ஒவ்வொருவருக்கும் அவங்க ரிசல்ட்டு கொடுத்து கொடுத்து பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி இருக்கிற வேலை பலுவில் முடியாது ஓகே சோ உங்களுக்கு திரும்ப கால் வரல இருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்றது நீங்களே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிருக்காங்க தேங்க் யூ ஸோ மச் காலிங் எக்ஸ்காலர் என்ன இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ யோ குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன டாக்டர் திருநாவச் கிட்ட ஒரு சின்ன சந்தேகம் கேட்கணும் மேடம் நீச்சல் திரு டாப் பேர் சொல்லுங்க டாக்டர் என்னோட பேரு சிவகுமார் அண்ட் ஸ்பீக்கிங் ஃப்ரம் நமகோபா சொல்லுங்க நான் வந்து சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் டிப்ரெஷனுக்காக இப்போ டாக்டர் பார்க்க முடியல கிளினிக் வந்து ஒரு டைம்ல தான் திறந்திருக்கேன் அந்த நேரத்துக்கு அந்த ஒன் ஹவர் என்னால போக முடியல கன்வீனியன்ஸ் இல்ல டேப்லெட்டும் காலி ஆயிடுச்சு அது எப்படி டாக்டர் பாக்குறது அந்த டேப்லெட் வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது இல்ல சைக்கியாட்ரிக் ட்ரக்ஸ் பர்டிகுலரா ஒரு ஈஸ்வரி மெடிக்கல் ஒரு இடத்துல மட்டும்தான் கிடைக்குது அங்கே போய் ப்ரொக்யூர் பண்றதுக்கே எனக்கு வழி தெரியல ஆட்டோ கிடையாது எதுவுமே கிடையாது ஐ அம் செவன்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு அந்த டிப்ரெஷன் வந்து கண்டினியூஸ் ட்ரக்ஸ் எடுக்கணுமா சப்போஸ் அப்படி டாக்டரை பார்க்க முடியலன்னா என்ன செய்யறது டிப்ரெஷன் வந்து நிறைய பேருக்கு இந்த பீரியட்ல காமனா எதுவும் அட்டாக் பண்ணுது ம் அதாவது இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டதுக்கு இவருக்கு மிக மிக நன்றி சொல்லணும் இன்னைக்கு இருக்கிற ஒரு நாட்டில் இருக்கிற அத்தை மனநல பாதிப்பு உண்டான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கொஸ்டின் இது இது வந்து ஒரு வாரமாக என்னுடைய இருந்து நான் எதிர்பார்த்து இதை மேல் லெவலுக்கும் சொல்லியிருக்கிறேன் அதாவது மற்ற நோய்கள் வந்து ஒரு மாதிரி மனநல பாதிப்புன்றது வந்து அவன் சிரமப்படுறது வெளியே உங்கள் கண்ணுக்கு தெரியாது இப்போ நான் வந்து ஆஸ்மால் இருக்கேன் இல்லை ஹார்ட் அட்டாக்கில் இருக்கேன் இல்லை வயிற்றுப்போக்கில் இருக்கிறேன் இல்லை வயிற்றில் ஆஃப்ரே கட்டி இருக்குது இதெல்லாம் கண்ணுக்கு தெரியும் அதாவது நான் தான் யூஸ்ஃபுல்லாக என்ன சொல்லும்னா எலும்பு உடைஞ்சா அல்லது மற்றது உடஞ்சா காயம்பட்டால் உங்களுக்கு தெரியுது பரிதாபப்படுறீங்க உடனே புரிஞ்சிக்கிறீங்க மனசு உடைஞ்சா மனசு காயப்பட்டால் உங்களுக்கு தெரியுதா அதை புரிஞ்சிக்கணும்னா ஒன்று இந்த மாதிரி ஒரு சிவகுமார் மாதிரி கஷ்டப்படுற பேஷண்ட்டாக இருக்கணும் இல்லாட்டி என்ன மாதிரி வைத்தியம் பண்ணுற ஒரு மனநலம் மருத்துவராக இருந்தால் தான் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் சிவகுமார் இதுக்கு வந்து நீ என்ன பண்ணலான்னா இப்போ வந்து நீங்கள் சொல்கிற வந்து மேல் லெவல வரைக்கும் கொண்டு போய் நீங்கள் ஓரளவுக்கு இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் அதாவது நான் பேசும்போதே அங்கேருந்து அதிகாரி எனக்கு சொன்ன பதில் என்னன்னா இந்த மாதிரி எதையாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு அவனுங்கெல்லாம் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் ஆனால் அவங்களுடைய பார்வையில் அதுபடி இருக்குது நிறைய பேர் இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த முதல்ல நான் சொன்னேன்னே இப்போ நிறைய பேரை பிடிச்சவங்களெல்லாம் ரோட்டில் இருக்கிறவங்க இந்த ஊரடங்கு ஒத்துழைக்காதவங்களை கூப்பிட்டு கேட்டால் ஊரடங்கு ஒழுங்காக இருக்குதான்னு பார்க்கறதுக்கு வந்தேன்னு சொன்னவங்க அதிகம் இல்லையா இவன் வந்து ஊரடங்கு ஒழுங்காக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இவன் வேலை உள்ளே இருந்தால் தானே ஊரடங்கு அந்தளவுக்கு மக்கள் அந்த ஒரு த்ரில்லு அந்த ஹாப்பினஸ்ஸை விட்டுட்டு அந்த ப்ளஷரை தேடி போயிட்டுருக்குறாங்க ஸோ அவங்க வந்து தடுக்கிறாங்க நீங்கள் உங்கள் சீட்டை வச்சுக்கிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக பன்னெண்டுலேருந்து சாயந்தரம் ஏழுக்குள்ளார இல்லை இன்னொரு இதுன்னு நினச்சி பாருங்கள் கடையை தொடர்ந்து வ வரும்போது அந்த கடையில் வேற செய்கிற பையனையும் இதே மாதிரி செக்கிங் தான் அனுப்புகிறாங்க உதாரணத்துக்கு நான் கிளினிக்கு போகிறேன் நானும் நீங்கள் சொல்கிற மாதிரி அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் தான் போகிறேன் அந்த சமயத்தில் எனக்கு வந்து கதவை திறக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை அதை உட்காந்து அதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்போட வர முடியுது போலீஸ்காரங்க போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்படி தான் அங்கே வேலை செய்கிறேன்னு சொல்லுவேன் இங்கே வேலை செய்கிறேன்னு சொல்லுவேன் இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களுக்கு ஐடி கார்டெலாம் கிடையாது கவர்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா சொல்லிட்டு வரலாம் இது வந்து மனநல பாதிப்பு இருக்கிறத சொல்லியிருக்கிறோம் நீங்கள் உங்களுடைய சீட்டை வச்சு காமிச்சு நீங்கள் மூணு மணிலிருந்து ஏழு மணிக்கு உள்ளார வந்தீங்கன்னா நிச்சயமாக மருந்தை வாங்கி போயிடலாம் ரெண்டாவது இதில் என்னென்ன புரிஞ்சுக்கிங்க இந்த மனநோய்க்கு கொடுக்குற மருந்து எல்லாமே ஷெட்யூல் ட்ரக்ஸ் சாதாரண சின்ன சின்ன மருந்து கடைகளில் கிடைக்காது இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து அவங்க என்ன நினைப்பாங்க இது தூக்க மருந்து போதைப்பொருள் மருந்து இதை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க இதனால் நீங்கள் எங்கே ரெகுலராக மார்க் மார்க்குற வாங்குறீங்களோ இப்போ அவரே ஒரு மெடிக்கல் ஷாப்பில் தான் கிடைக்குதுன்னு சொல்லாதப்பாங்க இன்னொரு மெடிக்கல் ஷாப்பில் இருந்தால் கூட அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு புது ப்ரிஸ்கிரிப்ஷன் கிடையாது ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் எங்கே மருந்து வாங்குறீங்களோ அங்கே போய் இப்போதைக்கு தற்காலிகத்துக்கு வாங்கிக்கிங்க இதை வந்து என்னுடைய இப்போ பேஷண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு கொடுக்க சொல்லி நானே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன் ஆனால் திருப்பி அவங்க வந்து அவங்களுடைய அதிகாரி மருந்து கடைக்காரங்களை அதிகாரிகளில் வந்து ரெவென்யூ ஆஃபிஷியல்ஸான சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து நீங்கள் எப்படி இவ்வளோ மருந்து பண்ணுற இதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மருந்துகள் எல்லாமே அதிகமாக வாங்கி பண்ணும்போது இந்த மனநோய் மருந்துகளை வந்து அதிகமாக ஸ்டாக் வச்சுருக்க மாட்டாங்க டயபெட்டிஸ் மருந்து மாதிரி தலைவலி மருந்து மாதிரி இது வந்து அதிகமாக ஸ்டாக் இருக்காது இந்த ஸ்டாக்கு முழுக்க திருப்பி உங்களுக்கு இருந்தோ அல்லது ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்தோ இருந்தோ வந்து சேரணும் இப்போ இதுக்காக தான் இப்போ வந்து அந்த சரக்கு பெட்டகத்தை எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எந்த செக்கிங் இல்லாமல் அனுப்பணும்னு சொல்லி நேற்றுலேருந்து ரூல் போட்டிருக்கிறாங்க ஏன்னா இந்த ட்ரக்ஸ்லாம் வந்து சேரல இதையெல்லாம் புரிஞ்சு நாங்கள் ரெப்ரசன்டேஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இப்போதைக்கு நீங்கள் அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு திறந்துருக்கிற நேரத்துக்கு போய் போங்க இந்த மருந்து சீட்டை கையில் எடுத்துகிட்டு போங்க ரெண்டாவது உங்களோட மருந்து சீட்டில் உங்கள் பேர் இருக்கும் டாக்டர் பேர் இருக்கும் அடுத்து நீங்கள் வர வேண்டிய தேதி இருக்கும் நீங்கள் அந்த தேதிக்கு வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த க கட்டுப்படுத்துற நேரத்துல மட்டும் உங்களுக்கு அது உதவியா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னால் ரிவ்யூ டேட் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் இருக்குது அதை விட்டுட்டு நீங்க இப்ப கேட்டீங்கன்னா அவங்க எதுக்கு இன்னைக்கு போறேன்னு சொல்லி தான் கேட்பாங்க ஒழுங்கா ஃபாலோ பண்றவங்களுக்கு பிரச்சனைகள் இல்ல நிச்சயமா நீங்க மருந்து வாங்கிக்கலாம் ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு அடுத்த அடைப்பாலோர் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்க இணைப்புதான் இருக்கீங்க சொல்லுங்க சார் உங்க பேருங்க குட் மார்னிங் மேடம் சொல்லுங்க சார் உங்க பேருங்க

அதன் பிறகு நமக்கு வருது அந்த காய் அந்த காய் வாங்கும் போது அது எந்த மூலத்துல கொரோனா இருக்குமா அந்த வைரஸ் இருக்குமான்றது நமக்கு எப்படி தவிர்த்து கிளியர் பண்றது ரெண்டாவது வந்து இது காத்து மூலியமா பரவதுன்றாங்க காத்து மூலியமா பரவதுக்கு உண்டான காத்து இருக்கா இல்ல இது முன்ன சொன்ன மாதிரி இது காற்று மூலமா பரவுறதுக்கு சாத்தியங்கள் இருக்கு ஆனா காற்று மூலம் அந்த அந்த வைரஸ் கிருமி வந்து எவ்வளவு தூரம் போக முடியும்னா அந்த மேக்சிமம் ரெண்டு மீட்டர் தூரத்து தான் போக முடியும் நம்ம வாங்குற பழங்களும் காய்கறிகளும் ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கு ஒரு நாலஞ்சு கை தாண்டி வந்திருக்கும் ஸோ அதில் வந்து கண்டிப்பாக அந்த வைரஸ் இல்லை அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எந்த கருவியும் கிடையாது நேரடியாக பார்த்தாலோ இல்லை ஒரு ஸ்பெஷல் லைட் வச்சு பார்த்தாலோ அதுக்கு மேலே கிருமி தொற்று இருக்கா இல்லைன்னு கண்டிப்பாக நம்மளால சொல்ல முடியாது ஸோ நம்ம வாங்குகிற பொருட்கள் எல்லாமே அந்த வைரஸ் அது அந்த அதுக்கு மேலே வைரஸ் இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வாங்கி வீட்டுக்கு போய் சுத்தமாக கழுவிட்டு நல்லா சமைச்சு கொதிக்க வச்சு சாப்பிட்றது நல்லது சேஃப்டி அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கும் போதோ இல்ல சமைச்சு சாப்பிடும் போதோ அது ஹீட் வந்து தாங்குறது கிடையாது அவ்வளவு ஹீட் வந்து அந்த ஒரு டிகிரி சென்சியஸ்க்கு மேல எந்த வைரஸும் தாங்க முடியாது காய்கறி வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா சுத்தமான தண்ணியில் ரன்னிங் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு முழுசாக சமைச்சு சாப்பிடுங்க எந்த பொருட்களுமே வைரஸ் இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே அணுகுங்க அந்த ஆப்ஜெக்ட் அணுகும் போது நன்றி சார் கால் பண்ணதுக்கு காய்கறிகள் அப்படின்றது வந்து ஒரு கட் பண்ணாத ஒரு பொருளா இருக்கு அதற்கே நிறைய கேள்விகள் வருது இந்த சிக்கன் மட்டன் குறிப்பா லாஸ்ட் சண்டேயோட கம்பேர் பண்ணும்போது அடுத்த சண்டேக்கு எவ்வளவு கூட்டம் இருக்குமோ மட்டன் ஸ்டால்ல சிக்கன் ஸ்டால்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பரபரப்பான விஷயம்னா அங்கதான் நடக்குதுன்னு சொல்லலாம் சோ நான்வெஜ் சாப்பிடலாமா சாப்பிடக் கூடாதான்றது ஒரு ஜென்ரலைஸ்ட் கேள்வியா இருக்கு அதுவும் இவ்வளவு கூட்டம் எது செல்ல நிச்சயம் சாப்பிடணுமா அதாவது இந்த முதல்ல எது சொன்னேன் வாழ்க்கையில வந்து எது தேவை எது விருப்பம் தேவைக்கு வாழ்ந்தீங்கன்னா பிரச்சனைகளே கிடையாது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ வீட்டில் ஒரு சாதாரணமாக சாப்பிட்றதுக்கு எதா இவ்வளோ காய்கறிகளோ இவ்வளோ சைட் டிஷ்ஷோ தேவையா நிச்சயமாக தேவையில்லை என்ன ஒரு மூணு வாரத்துக்கு விரதம் இருக்கிற மாதிரி இருக்கிறோம் கோயிலுக்கு மாலை போட்டோன்னு நினச்சிக்கிட்டு கொரோனாவுக்கு மாலை போட்டோன்னு நினச்சிக்கிட்டு இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கிற மாதிரி கொஞ்சமாக சாப்பிட்டு வாழ வேண்டியதானே அதாவது எளிமையாகவும் தேவைக்காகவுமே வாழ்கிறது மட்டும்தான் இப்போ தீர்வு விருப்பத்துக்காக நீங்கள் போனீங்கன்னா முடிவே கிடையாது அதை தான் சொல்கிறேன் நான் இப்போ வாழ்க்கை முறையே நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் நாளில் மாறிடும் இப்போ நான் இருபத்தோரு நாளைக்கு வந்து சாதம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நானே எடுத்துக்கங்க இப்போ நானே வந்து இப்போ வெளியே போயிட்டு இருக்கும்போது இது இத்தனை விதமான ட்ரெஸ் போடுறேன் இன்றைக்கி அதை துவைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனுடைய பயன்பாடு குறைஞ்சி போச்சு ஒரே ஒரு ஷர்ட் போகிற இன்றைக்கி இன்றைக்கி ஒரு நாள் பொழுது போகிறதுக்கு இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு இது தான் அதை வந்து நானே வாஷ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது இப்போ முதல்ல எனக்கு முடி வெட்டுறதுக்கு ஆள் துணி துவைக்கிறதுக்கு ஆள் சைன் பண்ணுறதுக்கு ஆளு இதெல்லாம் இன்றைக்கி இல்லாமல் வாழ கற்றுக்கிட்டோம் நம்ம வாழ்க்கை முறையை இன்றைக்கி இருபத்தோரு நாள் கழிச்சு பாருங்கள் நிச்சயமாக இது மூணு மாதத்துக்கு போச்சுன்னா மக்கள் வந்து ச பழைய காலத்தில் வாழ்ந்த மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவாங்க அதில் ஒன்றும் கருத்து இல்லை வாழ்க்கை முறை தான் மாறுது ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து பொண்ணு ஒன்று யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட உங்களுக்கு தயக்கமாக இருக்கிறத ஒதுக்கிட்டு வாழுங்க அவ்வளோதானே எதுக்கு பிரச்சனை தீர்ந்து போச்சு ஏன் அதில் போய் இருக்குதா இல்லையான்னு போய் டென்ஷன் ஏற்படுத்திக்கிட்டு ஒரு சாதாரண ஒரு சாதமோ ஒரு ஒரு தயிரோ அல்லது ஒரு பாலோ அல்லது மோரோ ஊற்றி சாப்பிட்டுட்டு வாழ முடியாதா எவ்வளோ நாளைக்கு வாழ சொல்ல போகிறாங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு போது இங்கே விருப்பத்துக்கு வாழுங்க ஸோ தேவைக்கு வாழ்கிறது விருப்பத்துக்கு வாழ்கிறதா இப்போ இதுக்குள்ளே முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்மளை தள்ளிடிச்ச சூழ்நிலை இயற்கை இதை வச்சு முடிவு பண்ணி நம்ம தேவைக்கு வாழ கற்றுக்கிட்டோம்னா